வருங்கால நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது உரிமையியல் நடைமுறை சட்டம் 1908. உரிமையியல் நடைமுறை சட்டம் 1908 இது உருவாக்கப்பட்ட தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 மார்ச் 1908 அன்னைக்குதான் அதை உருவாக்குறாங்க. முதன்மையான அல்லது அடிப்படையான விஷயங்கள் அது குறித்துதான் ஆரம்பத்துல பேசுறாங்க. இதுல பிரிவு 1, அதுக்குள்ள இருக்கிற உட்பிரிவு 1, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த சட்டத்தை உரிமையியல் நடைமுறை சட்டம் 1908 என்று குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல உட்பிரிவு 2 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது செயல்பாட்டுக்கு வரக்கூடிய நாள் 1 ஜனவரி 1909. 3வது உட்பிரிவு இந்த பிரிவு 1ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தும், ஆனால் விதிவிலக்காக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்ல போனால் நாகாலாந்து மாநிலம் மற்றும் பழங்குடியின மக்கள் வாழும் இடங்கள், வசிக்கும் இடங்கள் அப்படி சொல்லலாம். இது மட்டும் விதிவிலக்கானது. முன்னாடி அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்தது, பட் அதை எடுத்துட்டாங்க, யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ள அது வந்ததுனால அது இப்ப எடுத்துட்டாங்க. ஆனால் இப்ப இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சது அப்படின்னு சொன்னா ஒரு அரசு இதழின் பதிப்பு மூலமாக இந்த சட்டத்தை அந்த இடங்களுக்கும், அதாவது விதிவிலக்காக சொல்லப்பட்டிருக்க இடங்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு மாநில அரசாங்கம் நினைத்தால் செய்ய முடியும். அதாவது இந்த நாகாலாந்து மாநிலம் இருக்கு, அந்த நாகாலாந்து மாநிலம் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் பொருந்துன்ற மாதிரியோ, இல்ல பழங்குடியின மக்கள் வாழும் இடங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு பொருந்துன்ற மாதிரியோ, அந்த தேவைக்கேத்த மாதிரி அதை மாற்றம் செய்தோ இல்ல கூடுதலாக இணைத்தோ இல்ல அந்தந்த தேவை அந்தந்த நிலைமை அதை கருத்தில் கொண்டு அதுக்கேத்த மாதிரியோ ஒரு அறிவிப்பை கொடுத்து அதுக்கேத்த மாதிரி செயல்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பழங்குடியின மக்கள் வாழும் இடங்கள் அப்படின்னா இது இதுக்குள்ள எதெல்லாம் வரும் அப்படின்றத ஒரு விளக்கத்துல கொடுத்துருக்காங்க இந்த உட்பிரிவு 3 கீழே. இப்ப அதுல பாத்தீங்கன்னா பேரா 20, அதாவது 10-20 6வது அட்டவணை இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல. அதுல வந்து இந்த அசாமில் உள்ள பழங்குடியின மக்கள் வாழும் இடங்கள் அப்படிங்கறத குறித்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து ஒரு கால அளவு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, 21 ஜனவரி 1972. அதற்கு முன்னாடி எதெல்லாம் இதுக்குள்ள இருந்ததோ அது எல்லாமே பழங்குடியின மக்கள் வாழும் இடங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க அப்படின்றாங்க. இதுலேருந்தும் கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த நாள் கட் ஆஃப் டேட், அதாவது இந்த தேதிக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி நிர்ணயம் பண்ணப்பட்ட தேதி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். அது பாத்தீங்கன்னா 21 ஜனவரி 1972 இந்த தேதியை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்துன்னு சொல்றாங்களே, விதிவிலக்காக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எவை எவை, 1, 2, 3, 4 கொடுத்துருவாங்க. இப்ப அதை கொடுத்து அந்த மாதிரி கேள்வியும் கேட்கலாம். அப்ப அப்படி கேட்கும்போது எதெல்லாம் இதுல வரும் எதெல்லாம் வராது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாகாலாந்து மாநிலம் இதில் வராது, இப்படி ஒரு கேள்வி வரலாம். அடுத்தது பாருங்க அசாம். இப்போ இந்த ட்ரைபல் ஏரியான்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அதாவது பழங்குடியின மக்கள் வாழும் இடங்கள் அப்படின்னு சொன்னா அதுல எந்த அடிப்படையின் கீழ் இது நிர்ணயிக்கப்படுகிறது, அல்லது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அட்டவணையின் கீழ் இது வருகிறது அப்படி ஒரு கேள்வி வரலாம். இல்லனா எந்த பத்தியில் இது பற்றி சொல்லப்பட்டுள்ளது, எந்த பேரால இதை பத்தி சொல்லியிருக்காங்க இப்படிங்கிற மாதிரி கேள்வியும் வரலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு உட்பிரிவுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேள்விகள் உருவாகலாம். அடுத்தது உட்பிரிவு 4. இந்த உட்பிரிவு 4ல சில இடங்களை வந்து சொல்லியிருக்காங்க, அமிந்தவி தீவுகள், அதே மாதிரி கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி, விசாகப்பட்டினம், இது ஆந்திர பிரதேச மாநிலத்துக்குள்ள இருக்கு, அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள், லட்சத்தீவு. இப்போ இந்த இடத்துக்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட விதி தொகுப்பு பொருந்தும், அதாவது உரிமையல் நடைமுறை விதி தொகுப்பு இல்ல உரிமையல் வழக்கு முறை விதி தொகுப்புன்ற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க சில பேர். இப்ப இது வந்து பொருந்தும், ஆனால் அந்த இடத்துல இருக்கிற ஒரு விதி இருக்குன்னு வச்சுக்கோம், அங்க ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காங்க, ஒரு செயல்பாட்டு முறையோ இல்ல விதியோ உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா அதற்கு பாதகம் இல்லாமல் இந்த விதி தொகுப்பு செயல்படும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அமிந்தவி தீவு, கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி,
விசாகப்பட்டினம் இதெல்லாம் இது விசாகப்பட்டினம் வந்து ஆந்திர பிரதேச மாநிலத்துக்குள்ள இருக்கு. இந்த இடங்கள்லாம் லட்சத்தீப் யூனியன் பிரதேசம், இந்த இடங்கள்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க, இல்லைனா ஒரு விதியை ஏற்க ஒரு ரூலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரூலுக்கும் நம்ம இப்போ பார்க்குற இந்த உரிமையல் நடைமுறை விதி தொகுப்புக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுதுன்னு சொன்னால், அந்த சூழ்நிலையில் அந்த லோக்கலில் ஏற்படுத்துகிறாங்க பாருங்க, அதுதான் மேலோங்கி நிற்கும். இந்த விதி தொகுப்பு அதற்கு தீங்கு விளைவிக்காத அல்லது அதற்கு பாதிப்பேதும் ஏற்படாத வகையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்தும் கேள்விகள் வரலாம். எப்படி கேள்வி வரலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த இடங்களில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரூல் அல்லது ஒரு விதி வந்து இந்த சிபிசி அதாவது உரிமையல் நடைமுறை விதி தொகுப்புக்கு எதிராக நிற்காது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, அமிந்தவி தீவுகள், அப்புறம் வேற ஏதாவது கேரள மாநிலம், ஆந்திர மாநிலம், இப்படி கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதுல எது சரியான பதில் கேட்டா அமிந்தவி தீவுகள் அப்படின்றத எழுதணும். இந்த மாதிரி கேட்கலாம், அதுல வந்து அமிந்தவி தீவு கேட்கலாம், இல்ல வந்து ஒரு கிழக்கு கோதாவரி கேட்கலாம், மேற்கு கோதாவரி கேட்கலாம், விசாகப்பட்டினம் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து தெளிவா இந்த அஞ்சு இடம் இருக்கும் மொத்தத்துல, அமிந்தவி தீவு, கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி, விசாகப்பட்டினம், லட்சத்தீப்பு, யூனியன் பிரதேசம். இந்த அஞ்சத்தையும் நல்லா மனசுல ஞாபகம் வச்சுங்க. இதுல இருந்தும் கேள்விகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பிரிவு இரண்டு, இந்த பிரிவு இரண்டுல இந்த விதி தொகுப்பு அதாவது உரிமையல் நடைமுறை விதி தொகுப்பு இருக்கு இல்லையா, இதுல சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க. இரண்டாவதுல முதல் உட்பிரிவு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விதி தொகுப்பு அப்படிங்கிறது விதிகளை உள்ளடக்கியது அப்படின்றதுதான் உட்பிரிவு ஒன்று. அடுத்தது உட்பிரிவு இரண்டு நம்ம பார்த்தோம்னா, தீர்ப்பாணை அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. இதுல எதெல்லாம் உள்ளடக்கும், எதெல்லாம் இதுல வராது அப்படின்றதையும் அந்த பிரிவுக்குள்ளேயே வந்து சொல்றாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒண்ணுன்னா நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு வழக்குல சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, என்னென்ன அவங்களுக்கு அதிகாரம் பெற்ற விஷயங்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியோ, அதாவது உரிமைகள் குறித்த ஒரு தீர்மானம் அல்லது தீர்வு, அதே மாதிரி அந்த வழக்கு சம்பந்தமா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இரண்டாவது அது குறித்த ஒரு தீர்வு, அதே மாதிரி இது வந்து முதன்மையாகவும் இருக்கலாம் இறுதியாகவும் இருக்கலாம், முதன்மையா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு அதன் அடிப்படையில மற்றொரு விஷயத்தையும் முடிவு செய்வது அப்படின்னு கொண்டு வரலாம். அதே மாதிரி ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட், அதாவது நம்ம வந்து வாதுரை தாக்கல் செய்யறோம், அந்த வாதுரையை வந்து மறுத்து திரும்ப கொடுத்துட்றாங்கன்னு வச்சுப்போம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி பிரிவு 144 கீழ் ஏதேனும் ஒரு கேள்வி எழுகிறது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் உள்ள வந்துடும், அதாவது தீர்ப்பாணை அப்படிங்கிறதுக்கு கீழே வந்துடும். சரி, இதில் வராததெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போ ஒரு நீதிபதி ஏதோ ஒரு விஷயம் எழுதுறாரு, பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நீதிமன்றத்தில் வந்து நடக்கிறது என்னென்ன அப்படின்றத பொதுவாக எழுதுவாங்க, நான் தேதி போட்டு அதுக்கு வந்து அட்ஜூடிகேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆங்கிலத்தில். இப்போ இந்த மாதிரி அவர் எழுதிக்கிட்டே வராரு, அந்த மாதிரி எழுதுகிற ஏதேனும் ஒரு ஆணை மேலே நம்ம பொதுவாக மேல்முறையீடு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த தீர்ப்பாணியின் கீழ் வராது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டார், வழக்கு போட்டுட்டு அவர் தொடர்ச்சியாக வரதே கிடையாது, செய்ய வேண்டிய எதையுமே செய்யறது கிடையாது அப்படின் போது என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து தள்ளுபடி செஞ்சிடறாங்க, வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, அவர் ஒழுங்காக வராததுனால இல்லை அவர் செய்ய வேண்டியது செய்யாததுனால. இது பார்த்தீங்கன்னா தீர்ப்பாணைங்கிறதுக்குள்ள வராது. இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க, அந்த விளக்கம் என்னன்னு பாருங்க. சரி, முதன்மை தீர்ப்பாணை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், அல்லது முதல் தீர்ப்பாணை அப்படின்னு சொல்லலாம். இந்த முதன்மை தீர்ப்பாணை அல்லது முதல் தீர்ப்பாணை அப்படின்னு சொன்னோம்னா, இதுல என்னென்னலாம் வரும், இல்லை இதுக்கு அர்த்தம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வழக்கு போடுறோம், அந்த வழக்கு போடும் பொழுது ஒரு முதன்மை தீர்ப்பாணை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மேற்கொண்டு இந்த வழக்குல இன்னும் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கிறது அல்லது தீர்மானிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். சரி, எப்போ அது வந்து அறுதியிட்டு கூறப்பட்டது அல்லது இறுதி செய்யப்பட்டது அப்படின்றத பார்த்தீங்கன்னா,
எப்போ வழக்கில் உள்ள எல்லா விஷயங்களும் முடிவாக தீர்மானிக்கப்பட்டதோ அந்த சூழ்நிலை இது வந்து இறுதி அடைந்து விட்டது அல்லது அறுதியிட்டு கூறப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். சரி, சில சூழ்நிலைகளில் இது வந்து முதன்மையாகவும் அல்லது அறுதியிட்டு கூறாத நிலையிலும், அதாவது பாதி முதன்மை நிலையிலும் பாதி இறுதி நிலையிலும் இப்படி கூட தீர்ப்புகளை வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த விளக்கத்துல. அடுத்தது உட்பிரிவு 3. இப்போ ஒரு தீர்ப்பானை பெற்ற ஒரு நபர் அப்படின்னா யாரு? தீர்ப்பானை பெற்ற ஒரு நபர்னா தீர்ப்பானை பெற்றவர், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது இல்லாத இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க, அந்த தீர்ப்பு செயல்படுத்தக்கூடிய சக்தி பெற்ற ஒரு தீர்ப்பு, அதாவது செயல்படுத்தலாம் அந்த தீர்ப்பை. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு ஒரு நபருக்கு சாதகமாக வழங்கி இருந்தால், தீர்ப்பானை பெற்ற நபருங்கிறதுக்கு பதிலாக தீர்ப்பு பெற்ற நபர் அதுவும் இதுல உள்ளடக்கம் அப்படின்றாங்க. இப்ப அடுத்தது பிரிவு உட்பிரிவு 4. இதுல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல பாருங்க, ஒரு முதன்மை உரிமையியல் நீதிமன்றம் இருக்கிறது. இந்த முதன்மை உரிமையியல் நீதிமன்றத்தோட அதிகார வரம்பு எதெல்லாம் இருக்கோ, இது வந்து பொதுவாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதாவது முதல் முதல்ல எந்த உரிமையியல் நீதிமன்றத்தை நீங்கள் அணுகுகிறீர்களோ, ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போறோம், எந்த நீதிமன்றத்துக்கு போறோம் ஒரு உரிமையியல் வழக்கு சம்பந்தமாக, அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா உடனே மாவட்ட நீதிமன்றம் அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல வழக்கு தொடுக்க எங்கே போறீங்களோ ஒரு உரிமையியல் நீதிமன்ற வழக்க நேரடியாக அதை சொல்லலாம். அதே மாதிரி சில சூழ்நிலைகள் நீங்க பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்திற்கு நேரடியாகவே அதிகார வரம்பு இருக்கு சில வழக்குகளை எடுத்துக்கொள்வதற்காக. அந்த மாதிரி போகும்போதும் அதுவும் இதுக்குள்ள உள்ளடக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது வெளிநாட்டு நீதிமன்றங்கள், இதை சொல்லக்கூடியது உட்பிரிவு 5. இப்போ இந்த வெளிநாட்டு நீதிமன்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் வரணும். ஒன்று, நம்ம நாட்டுக்கு வெளியில அது இருக்கணும், அதாவது இந்தியாவிற்கு வெளியில இருக்கணும். ரெண்டாவது, நம்ம மத்திய அரசாங்கம் இருக்கிறது, இந்த மத்திய அரசாங்கத்தினால் உருவாக்கப்படாத ஒரு நீதிமன்றமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அல்லது நமது மத்திய அரசாங்கம் ஆளுகை செலுத்தாத அல்லது அதிகாரம் செலுத்தாத ஒரு நீதிமன்றமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்றதுக்கு உண்டான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில சூழ்நிலைகள்ல சில நாடுகள் கீழே வந்து சில தீவுகள் வந்து சில சமயங்கள்ல தரப்படும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, அலாஸ்கான்னு ஒரு இடம் இருக்கு, அது முன்னாடி ரஷ்யா கிட்ட இருந்தது. அது என்ன பண்ணாங்கன்னா, யுஎஸ்ஏ வந்து காசு கொடுத்து வாங்கினாங்க அந்த இடத்த, அலாஸ்காவை. அதுக்கப்புறம் அது என்ன ஆயிப்போச்சுன்னா, அமெரிக்காவோட இடமா மாறிடுச்சு. அப்ப ஆளுகை செலுத்தக்கூடிய அதிகாரம் எல்லாம் அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி உதாரணத்துக்கு இந்தியாவே ஒரு இடத்த வாங்குதுன்னு வைங்க, இல்ல ஒரு இடத்த குத்தகைக்கு எடுக்கிறாங்க அந்த நாட்டுடைய சம்மதத்தோட. அப்ப அந்த நாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே வந்து உங்களுக்கு என்னென்ன சட்டங்கள் ஏற்படுத்திக்கணுமோ ஏற்படுத்திங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்களே நீதிமன்றத்தை உருவாக்கிக்கங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே அந்த நீதிமன்றத்தை எல்லாத்தையும் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் உருவாக்குறாங்க, இந்த ஒப்படைக்கும் காலம் இருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னையிலேருந்து ஒரு 10 மாத காலம், இதெல்லாம் சீர் செய்வதற்கு அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி சரி செய்து கொடுவதற்கு ஒரு 10 மாத காலம் எடுக்கலாம், இல்ல ஒரு வருட காலம் எடுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா, நமது நாடுதான் அந்த அதிகாரத்தை செலுத்திட்டு இருக்கும் அது சரியாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கு போயிடும், எந்த நாட்டுக்கு கொடுத்ததோ அந்த நாட்டுக்கு போயிடும். இப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கும் அந்த நீதிமன்றத்தின் மீது. அப்போ அது வந்து ஒரு வெளிநாட்டு நீதிமன்றமான்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலையில் அது வெளிநாட்டு நீதிமன்றமாக இருக்காது. இது ஒரு உதாரணத்துக்காக, உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் அவ்வளவுதான். அடுத்தது உட்பிரிவு 6, வெளிநாட்டு தீர்ப்புகள். அப்படின்னா வெளிநாட்டு நீதிமன்றங்கள் கொடுக்கும் தீர்ப்புகள், அவ்வளவுதான். இதுல நீங்க வந்து பெருசா குழம்பிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அடுத்தது பாருங்க உட்பிரிவு 7. இதுலேருந்தும் பல முறை கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. எப்படி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு அரசாங்க வழக்கறிஞர் இருக்கார், அரசின் சார்பாக வழக்குகளை எடுத்து சொல்பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இவர் வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி போய் செய்யுங்க
அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் தான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நான் வந்து ஒரு அரசு வழக்கறிஞர் வச்சுங்க, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் அரசு வழக்கறிஞர் கிடையாது, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு இந்த வழக்கை பார்த்துருங்க, இந்த வழக்கில் என்ன நடந்திருக்குன்ற விஷயத்த நீங்கள் கேட்டு வாங்க, இல்லை நான் கொடுக்குற இந்த மனுவை போய் நீங்கள் தாக்கல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்து விடுறேன். நீங்களும் போகிறீங்க, நீங்கள் போய் நீதிமன்றத்தில் அந்த மனுவை தாக்கல் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் அரசு வழக்கறிஞர் கிடையாது, நான் தான் அரசு வழக்கறிஞர், நான் சொன்னதின் அடிப்படையில் நீங்கள் போய் அதை தாக்கல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் அந்த சூழலில் அரசு வழக்கறிஞர் ஆகிவிடுவீர்கள். அவ்வளோதான் விஷயம் அதில். இப்போ இதை கேள்வி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அரசு வழக்கறிஞர் கூறும் செயலை அல்லது அவர் கூறும் விஷயத்தை செய்பவரும் அரசு வழக்கறிஞரா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புவாங்க. அப்போ நீங்கள் ஆமாங்கிற பதில சொல்லணும். சரி, இதில் இன்னொரு விதமாகவும் இதில் வந்து கேள்விகள் வந்து எழுப்பலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இவர் இப்போ அரசு வழக்கறிஞர்னு இருக்காரு, இவர் அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு, யாரால செய்யப்படணும், என்னென்ன வேலை செய்யறதுக்காக இவரை நியமனம் செய்யணும் அப்படின்றது கேள்வி. யார் நியமனம் பண்ணணும்? மாநில அரசாங்கம். அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. சரி, எதை செய்யறதுக்காக இவரை வந்து நியமனம் பண்ணணும் அடுத்த கேள்வி. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விதி தொகுப்பில் கூறப்பட்டுள்ள செயல்களை செய்வதற்கு வெளிப்படையாக இந்த விதி தொகுப்பில் என்னென்னலாம் விஷயம் சொல்லியிருக்காங்களோ அதை செய்வதற்காக, மாநில அரசாங்கத்திற்காக செய்வதற்காக நியமனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். ஸோ மொத்தத்தில் மூணு விஷயம் இந்த குறிப்பிட்ட உட்பிரிவில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நியமனம் பண்ணுறது மாநில அரசாங்கம், இந்த விதி தொகுப்பில் உள்ள விஷயங்களை செயல்படுத்துவதற்காக மட்டும்தான் அவரை நியமனம் செய்ய வேண்டும். மூன்றாவது, இவருடைய வார்த்தையை கேட்டோ அல்லது இவர் சொல்வதை கேட்டோ யார் செயல்படுகிறாரோ அவரும் அரசு வழக்கறிஞர் என்ற அடிப்படையின் கீழ் வந்து விடுவார். இந்த மூணு விஷயம் முக்கியம். அதே மாதிரி அடுத்தது உட்பிரிவு 7A. இந்த உட்பிரிவு 7A கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது இந்தியாவுக்குள்ள உள்ளடக்கம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு எது உயர் நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது, இதுக்கு கல்கத்தா உயர் நீதிமன்றம் தான் இதுல ஆளுகை செலுத்த முடியும் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இது கொண்டு வர பிரிவு 7A. இது வந்து கேள்வியா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மத்ததுக்கெல்லாம் அந்தந்த இடத்துல எங்கெங்க இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொதுவா அந்தமான நிக்கோபார் தீவுகளுக்கு எது உயர் நீதிமன்றம்? கல்கத்தா, சென்னை, இல்லைன்னா வந்துட்டு கேரளா, கர்நாடகா, இப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் பதில். அதுல நம்ம வந்து கல்கத்தா அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும். இது ஒரு முறை கேள்வியாகவும் கேட்டிருந்த ஞாபகம் இருக்கு எனக்கு, ஆனா எந்த தேர்வுல கேட்டிருந்தாங்கன்றது தெளிவான ஞாபகம் இல்லை, அதனால அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. உட்பிரிவு 7A இது. அடுத்தது உட்பிரிவு 7B அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த உட்பிரிவு 7B பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறதுல எது எதெல்லாம் வரும், எது எதெல்லாம் வராது, இதுக்கு விதிவிலக்கான பிரிவுகள் என்னென்ன, இதையும் வந்து ஒரு கேள்வியா கேட்கலாம். அதாவது 1, 23, 44, 45, 47, 78, 79, 83, 87A இந்த பிரிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவுகளை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் இந்தியா அப்படிங்கிறது இந்தியா பிரதேசத்தை குறிக்கும். இதுல முன்னாடி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் இல்லாத இருந்தது, இப்ப மாற்றங்கள் கொண்டு வந்ததுனால ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்து விட்டது, யூனியன் பிரதேசங்களா மாறினதுனால ஒன்று நினைச்சிட்டாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, யார் யாருக்கெல்லாம் அந்த பயனா இருக்குமோ கட்டாயமா அவங்க கூட இதை பகிருங்க. அது மட்டுமல்லாது, நான் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லலைன்னு நீங்கள் நினச்சாலோ இல்லை ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினச்சாலோ கட்டாயமாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.